வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10 மணிக்கு முன்பே மூடப்போகும் டாஸ்மார்க் அரசின் புதிய முடிவு. டாஸ்மார்க் மதுபான கடை மற்றும் பார் ஆகியவை தினமும் இரவு 10 மணிக்கு மூடப்படுவதால் மூடும் நேரத்தில் மதுபானம் வாங்குவோர்கள் மதுபான கடை முன்பு சாலையோரத்திலும் அருகில் உள்ள பொது இடங்களிலும் அமர்ந்து மது அருந்துதல் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுவதாக கூறி திருவள்ளூர் மாவட்டம் வெங்கந்தூரைச் சேர்ந்த மோகன் கோபிநாத் ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்தனர். பொது இடங்களில் மது அருந்துவது சட்டப்படி குற்றம் என்பதால் டாஸ்மார்க் மதுபான கடைகள் மற்றும் பார்கள் மூடப்பட்ட பிறகு பொது இடங்களில் மது அருந்துவதை முறைப்படுத்த உத்தரவிட வேண்டும் என மனுவில் கோரிக்கை உள்ளன. இந்த வழக்கு தொடர்பாக பதிலளிக்க டாஸ்மார்க் நிறுவனத்திற்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அதன்படி டாஸ்மார்க் நிர்வாக இயக்குனர் தாக்கல் செய்த பதில் மனுவில் டாஸ்மார்க் மதுக்கடைகள் பார்கள் திறக்கும் மற்றும் மூடும் நேரம் என்பது முழுக்க முழுக்க அரசின் கொள்கை முடிவு என்றும் அதில் தலையிட முடியாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பார்கள் செயல்படும் நேரத்தை 10 மணிக்கு மேல் நீட்டிப்பது அரசின் பரிசீலனையில் இருப்பதாகவும் விளக்கம் அளித்துள்ளது. இதையடுத்து டாஸ்மார்க் கடைகளை அரை மணி நேரம் முன்பு மூடுவது குறித்து அரசின் கருத்தை அறிந்து தெரிவிக்கும்படி அரசுக்கு உத்தரவிட்ட பொறுப்பு தலைமை நீதிபதி ராஜா மற்றும் நீதிபதி பரத சக்கரவர்த்தி அமர்வு வழக்கின் விசாரணையை அடுத்த வாரத்திற்கு தள்ளி வைத்துள்ளது. நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்.